மெட்ராஸ்க்கு அப்புறம் இந்த படம், மெட்ராஸ்க்கு நீங்கள் பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க, நிறைய பாராட்டுகள் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அது பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் என்ன படம் பண்ண போகிறோம், அது முன்னாடியே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம், பட் சில என்ன படம் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த படம் நல்ல படமாக இருக்கணும் நிறைய பயந்துகிட்டே இருந்தோம். வில்லேஜ் ஃபிலிம்ஸை நான் தவிர்த்துக்கிட்டே இருந்தேன், வில்லேஜ் படம் போனாலே பயமாக இருக்கும், திரும்ப பருத்தி வரவே எதிர்பார்ப்பாங்க, இல்லை என்ன நினச்சாலும் பருத்தி வர மாதிரி இருக்குன்னு வேறு சொல்லுவாங்க, அதனால் அந்த சைடே போகலை. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து முத்தி அந்த கதை சொன்னார். ஃபர்ஸ்ட் லைனாகவே மாமனுக்கும் மருமனுக்கும் நடக்கிற கதை, கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கிற விஷயம், கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம், எப்படியாவது வந்து பொண்ணோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயம் பார்த்துருக்கோம். பட் கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் அப்பாவா இல்லை வந்து எங்கள் தாய் மாமா மாதிரியா என்ன ஒருவனே புரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மாமனாக இருக்கிற விஷயம். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற ஈகோவாக இருக்கும், ஈகோ அவங்க ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப்பு அந்த உறவை அது எப்படி எடுத்துக்கிறதுக்கு புரியாமல் இருக்கும்போது அதை பேஸ் பண்ணியே ஒரு கதைங்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, தைரியமாக இருந்துச்சு. அது ராஜ்கிரண் சார் தான் பண்ண முடியும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா அவ்வளோ பெரிய சப்போர்ட் நம்ம கூட இருக்கும்போது படத்துக்கு பெரிய பலமாக இருக்கும். அந்த கதைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அம்மா கேரக்டராகட்டும், அது கோயசாலா மேடம் தான் பண்ணணும்னு சொன்னார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க எல்லாருமே டைப் காஸ்ட்டாக திரும்ப திரும்ப காமெடி ரோலே நடிக்க வைக்கும்போது ஒரு சீரியஸான கதாபாத்திரத்தில் அவங்க காஸ்ட் பண்ணது ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு கதைக்கு. லக்ஷ்மி மேனன் தான் பண்ணணும்னு சொன்னார். இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போதே இந்த ப்ராஜெக்டோடைய கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வேல்ராஜ் சார் மாதிரி ஒரு டெக்னீஷியன் கண்டிப்பாக வேணும், ஏன்னா திரும்ப வில்லேஜ் படம் பண்ணும்போது தரமாக கொண்டு வந்து சேர்க்கணும். அது வேல்ராஜ் சார் பண்ணாருன்னா அது நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி. அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்குது, ஒரு வில்லேஜ் படம் ட்ரையாக போயிடுமோ ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்னா நினச்சா, இல்லை அது வேறு கலரில் இருக்குது. சரி சரி இதெல்லாம் ஓகே, ஆனால் பரவாயில்லையும் மதுரை சைடுன்னு சொல்கிறீங்களே சார், எனக்கு பயமாக இருக்குது, மதுரைக்கு போகிறக்கே பயமாக இருக்குன்னு. இல்லை சார், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக வேறுனாரு, நாங்கள் போனதுக்கப்புறம் நானே புரிஞ்சுக்கிட்டேன், மதுரையில் இருக்கிற கல்ச்சரே வேறு, ராமநாதபுரம் அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கல்ச்சரே டோட்டலாக வேறு, அது கிராமமாகவே தான் இன்னும் இருந்துகிட்ருக்காங்க. நாங்கள் தண்ணி கிடையாது, பச்சையாகவே இருக்கும், பார்த்தாலாம் முள்செடி தான், விவசாயம் பண்ணுறதுக்கு வசதி கிடையாது. ஸோ நிறைய வெளியூர் போயிருக்காங்க, நிறைய பேர் மிலிட்ரிலையும் போலீஸ் சர்வீஸ்லையும் தான் இருக்காங்க. அந்த கிராமம் எப்படி இருக்குது, அந்த ஊரில் தான் எடுக்க போகிறோம். பருத்தி வீரில் காமிச்சது ஒரு பீரியட் மாதிரி இருக்கும், செல்ஃபோன்ஸே காமிச்சிருக்க மாட்டார், பட் இதில் ஒரு டச் ஃபோன் வச்சிருக்கிற ஒரு ஆட்டு வியாபாரியாக நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தது, இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவான கேரக்டர், தண்ணி அடிக்காத ஒருத்தன் ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஊர் ரொம்ப முக்கியம், அம்மாவை மதிக்கிற ஒருத்தன் சொல்லி ஒரு பாசிட்டிவான கேரக்டர் பண்ணுறது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு திரும்ப பண்ணணும்னு. ஸோ கொம்மனுங்கிற கேரக்டர் பருத்தியூர்லேருந்து வேறு மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே ரொம்ப ஆழமான எமோஷன் இருந்துச்சு. ராஜ்கிரண் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்க போகிறோம், ஒரு மாமனாருங்கிற ஒரு ஒருத்தர் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம், கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கிற ரொமான்ஸுங்கிறது நம்ம ஜாஸ்தி காமிக்கிறது இல்லை, அதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. தம்பிராமையா சார் கூட நடிக்க போகிற விஷயங்கள் இதெல்லாமே வந்து மறுபடியும் கிராமத்துக்கு போகிற தைரியத்தை கொடுத்துச்சு. அதில் நான் ரொம்ப ரசிச்சு பண்ணது ராஜ்கிரண் சார் கூட நடிக்கிற சீன்ஸு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா வம்புக்கு இருக்கிறது, வீட்டில் பொண்டாட்டி இருக்கும்போது அவர் உள்ள வந்துட்டு என்ன அவங்க பஞ்சாட்டானா அப்படின்னு கேட்குறது, அவர் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் எமோஷனலாக இருக்கிற சீன்ஸும் கூட கிளைமேக்ஸ் மட்டும் தான் ஃபஸ்ட் டைம் அவர் மாமானே கூப்பிடுவேன், அது வரைக்கும் அவர் மாமான்னு கூப்பிடவே மாட்டேன். அந்த சீன் நாங்கள் ரெண்டு பேரும் நடித்தோம், நீங்கள் டப்பிங்கில் பார்க்கும்போதும் ராஜ்கிரண் சார் பிச்சுட்டார் அந்த சீனில், அது அப்படி இருக்கு, நெகிழ்ச்சியாக இருக்குது படம். கமர்ஷியலான எலிமெண்ட்ஸு, வில்லன், ஆக்ஷன் எல்லாம் இருந்தாலும் எல்லாமே கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பகைன்னு, கிராமத்தை சுற்றி வாழ்க்கையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிருந்தது. ஒரு விறகடுப்பை பார்க்குறக்கே சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு ஹீரோயின் விறகடுப்பை சமைக்கிறது பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்படி நிறையா விஷயங்கள் இல்லை அமைஞ்சு வந்தது வந்து திரும்ப ஒரு பலம், ஒரு நேட்டிவான ஃபிலிம் நிச்சயம் எல்லாரும் திரும்ப பார்ப்பாங்க, அது நல்லா ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. கஷ்டமாக இருக்கிற டீம்லாம் நான் காலி பண்ணியிருக்கேன் சார், இந்த ரியாக்ஷன் பேசினா பருத்தி மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள் சார், ஒன்றும் போயிடலான்னு. ஐயோ சத்தியமாக இல்லை சார், இல்லைங்க மீசை வச்சு அண்ணமாக இருக்குன்றாங்க, கருப்பு சட்டை போட்டால் பருத்தி வர ஞாபகம் வருதுன்றீங்க, எனக்கு பயமாக இருக்குது, திரும்ப திரும்ப எல்லோரும் அதே சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி உயிர் எடுத்திருக்கேன். எல்லாரும் பொறுமையாக நின்று ஒரு நல்ல படைப்பாக வந்து அமைஞ்சிருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி பெறணும், அது உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப நன்றி. முன்னாள் கப்புறம் உங்களை மீட் பண்ணல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.